200 மில்லியன் டாலர் எடுத்து இந்தியாவோட புதிய யூனிகார்னான ஜெப்டோ நிறுவனம். அடுத்து 12 முதல் 15 மாதங்கள்ல லாபகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படினு 2025ல பங்கு வெளியிட்டிருக்கு திட்டமிட போவதா சொல்லப்பட்டிருக்கு. விரைவான காமர்ஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஜெப்டோ புதிய மாற்றங்கள் தற்போதைய முதலீட்டாளர்களிடமிருந்து 1.4 பில்லியன் டாலர்கள் சந்தை மதிப்பிலான 200 மில்லியன் டாலராக திரண்டு 2023ல யூனிகார்ன் அந்தஸ்தை பெற்றிருக்கு. செப்டோ முதலீடு செய்வதன் மூலமா இந்தியாவில முதல் நேரடி முதலீட்டு மேற்கொள்ள போவதாகவும் நியூயார்க்கின் தனியார் சந்தை முதலீட்டு நிறுவனமாக ஸ்டெப்ஸ்டோன் குரூப் தலைமையில இந்த நிதி சுற்று அமைந்திருக்கு. இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா நியூயார்க் பேஸ்ட் பிரைவேட் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம கலிபோர்னியா பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிலையும் இதுக்கடுத்ததா சில கம்பெனிஸ்க்கு பார்ட்னர்ஷிப்பாகவும் இருந்திருக்காங்க. இப்போ இந்த நிறுவனம் மும்பை, டெல்லி, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், புனே, கொல்கத்தா இந்த மாதிரியா லீடிங்கா இருக்கிற சிட்டில மட்டுமே இந்த பிரான்ச்சை பிரசென்ட் பண்ணிருக்காங்க. செப்டோட கோஃபவுண்டர் அப்புறமா சிஇஓ இருக்கிற அதித் பலிகா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த செப்டோ நிறுவனத்தை பெரிய பெரிய இடத்துல ஆரம்பிச்சாதான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லிருக்காரு. அதோட சில ஸ்ட்ராட்டஜிக்கல் கரண்ட் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி தான் க்ரோத்தும் ப்ராஃபிட்டும் இருக்க போறதா சொல்றாங்க. இதுக்கு அடுத்ததா 12 மாதத்துல இருந்து 15 மாதத்துல வர ஒரு நல்ல க்ரோத் தர போவதாகவும் இது EBITDA சைஸோட ப்ராஃபிட்டபிளா இன்க்ரீஸ் பண்ண போவதாகவும் சொல்லிருக்காங்க. இந்த செப்டோ 2021ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்தியாவோட மோஸ்ட் ஃபண்டட் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் அப்பா இருக்கு. இந்த இ-காமர்ஸ் பிசினஸ்ல ஸ்விக்கி, சொமேட்டோ, இன்ஸ்டாமேட், பிளிங்கட் இதுக்கு ஈக்குவலா காம்படிஷன் தரதாக ஜெபிட்டோ தெரிவிச்சிருக்காங்க. ஜெபிட்டோ ஒரு மந்த்துக்கு 50-60 மில்லியனை ஜெனரேட் பண்றதா சொல்றாங்க. இந்த நிறுவனத்தோட CFO ரமேஷ் பாப்ரா இவர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஜெபிட்டோ நிறுவனத்துல மாற்றங்கள் மட்டும் இல்லாம பல உயர்வுகளையும் சந்திச்சிருக்காங்க.